ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டெய்லியும் வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்காக மெஷர்மெண்ட் கப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்தில் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 2 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது, தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி கப்பில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி கல்லுப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம நிறையா வந்து தேங்காயும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் எடுக்கிறோம் இல்லையா, இந்த சட்னியை நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லி செய்கிற தேங்காய் சட்னியோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.